கனடாவில் வந்து நான் ஒரு தனி மனிதனாக இங்கே ப்ராஜெக்ட் செய்யணும் மட்டும் நான் ஒரு வளமை யோசித்ததில்லை. யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த வடுக்களை வந்து நீங்கள் மண்ணிலையும் பெண்கள்லையும் தான் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரையும் இந்த யாழ் சமூகமோ அல்லது வடமாகாண சமூகமோ அல்லது கிழக்கு மாநில தமிழ் பிரதேசங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியலி ஸ்பான்சராக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து தான் 7 பேரை கூட்டிக்கொண்டு 8 பேரை கூட்டிக்கொண்டு தான் வந்தது. ஆனால் எங்களுடைய அக்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொல்லாமல் வந்ததுன்றது அதுதான் ஒரு பின்னடைவு. அப்போ இந்த சமூகத்தில் பற்றுறுதியோடு இந்த நாட்டு இந்த கடமை உணர்வோடு வர்றாக்கள் எண்ணிக்கை தான் அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தொடர்ச்சியாக வருவார்கள். எந்த பிள்ளையில சேவை பண்ணி கொண்டிருக்கிற நாட்டில் இருந்து கொண்டு இப்படி ஒரு நாட்டை இப்படி ஒரு உணவு பஞ்சத்தை தீர்க்கலாம்ன்றதில் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே, அந்த இதில் நான் ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இயற்கை விவசாயம் சம்பந்தமாகவும் அல்லது தற்சார்பு பொருளாதாரத்தை எவ்வாறு நாங்கள் இலங்கையில் வளப்படுத்தலாம் என்ற நோக்கோடு கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்து தன்னுடைய நாட்டிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நவஜீவன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இலங்கையில் எவ்வாறு பொருளாதாரத்தை இதன் மூலம் வலுப்படுத்தலாம், இங்கே வந்து நாங்கள் செயற்கையாக பயன்படுத்தக்கூடிய உரங்களை எவ்வளவுக்கு குறைக்கலாம் என்ற மூலம் பல வகையான செயற்திட்டங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து பல இயற்கை விவசாய விஞ்ஞானிகளை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தி இலங்கையில் விவசாயத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பாரிய திட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய ஒருவரை பற்றியே தான் இந்த முழுமையான காணொளி. மறக்காமல் வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்கள். யாழின் ஜாத்திரிகள் சேனலுக்கு யாராவது புதிதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாங்கள் நம்ம யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்க 2002 யூகேக்கு போய் அங்கே யூனிவர்சிட்டி டிகிரியை முடித்த பிறகு பிறகு கனடாவில் வாழ்க்கையை தொடங்குவதற்காக அங்கே போய் செட்டில் ஆன பிறகு எங்களோட நாட்டுக்கான ஒரு கடமை காரணமாகவும் இந்த மண்ணுக்கு தொடர்ந்து நாங்கள் செய்ய வேணுமென்ற ஒரு உணர்வு, நாங்கள் இதை விட்டுட்டு போன ஒரு குற்ற உணர்வு காரணமாக கிட்டத்தட்ட யுத்தத்துக்கு முன்னரும் வன்னி பிறப்பில் வந்து ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்க யூகேலேருந்து வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்டாக அப்போ அங்கே இருந்த சிஸ்டத்துக்கு கீழே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. கிளிநொச்சி அபேஸாக வையமாக வச்சுக்கொண்டு எஜுகேஷன் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் விளையாடுவலாக அந்த நேரம் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு கேட்க அந்த ஆளுமையாக தான் அந்த தோற்றோடு தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. 2015 மிகப்பெரிய உள்ள ப்ராஜெக்டாக நாங்கள் விஸ்தீர்ணம் அடைஞ்சினாங்கள். அந்த டைம் தான் நாங்கள் புதிய வெளிச்சம் என்ற பெயரை வந்து கிளைம் பண்ணாங்கள். அதுக்கு மேல் தமிழ் பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படி சின்ன சின்ன ப்ரொஜெக்டுகள் பேஸ் பண்ணி பேர் விளைந்தினாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்டுகள் வடமானத்தில் ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி நாங்கள் வழியில் கொண்டலாம்னு 2010 எல்லாம் செய்திருந்தாங்க. சின்ன சின்ன எப்படி அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூல்ஸ் அமைச்சு சர்வதேசமயப்படுத்தலாம், இங்கே இளைஞர்களை எப்படி வேலை வாய்ப்புகளை தூண்டலாம், வெளிநாட்டுக்கு போகிறதோ அல்லது இதெல்லாம் விருப்பு கொண்டு உள் லோக்கல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி கூட்டலாம், என்டர்பிரினியர்ஷிப் அப்படி உருவாக்கலாம்ன்றது தொடங்கினாங்க. 2015 எண்டில் தான் நாங்கள் புதிய வெளிச்சம் ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. போரால் பாதிக்கப்பட்ட உமன்ஸ் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்கணும். கணவனை இழந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். திருமதி ஜெயந்த் ஸ்ரீ பேராசிரியர் ஜெயந்த் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்தினாங்க. 2015 நாங்கள் வந்திருக்கும்போது இங்கே வந்து மெயின் ப்ராப்ளமாக வந்து இப்போ யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த வடுக்களை வந்து நீங்கள் மண்ணிலையும் பெண்கள்லையும் தான் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இந்த சமூகத்து இந்த வலிமைங்களாக அதுதான் கடத்தி செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பெண்களுக்கூடாக ஸ்பெஷலி முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கிராமப்புற இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அநாதரவாக கைவிட்ட இடத்து அவர்கள் இந்த கணவன் மேல் இல்லாத இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் தகாத உறவு முறை பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்தது. அப்போ அதை எப்படி ஒரு கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்தியை வந்து ஒரு சமூகம் சோமாவிலிருந்து எப்படி விடுதப்படணுமென்றது முக்கியமான தேவையாக இருந்தது. அதை நோக்கி ஒரு பயணமாக புதிய வெளிச்சம் வந்து ஆரம்பித்தது. சின்ன சின்ன ப்ரொஜெக்டோடெல்லாம் தொடர்ந்து கண்டினியூஸாக போய் கொண்டு இருந்தது. நாங்கள் ஒரு மாஸ் ப்ரொஜெக்டை தான் நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறேன்னா இது ஒரு கனடியன் தமிழ் மக்களால் நடத்தப்படுறதுன்றது அது கட்டாயமாக அதை கொடுக்கணும். ஏன்னா இப்போ புலம்பெயர்ந்த மக்களும் இங்கே மக்களும் இப்போ பெரு ஒன்றிணைஞ்சு தான் இதை செய்கிறோம்ன்றது. ஏன்னா உங்களோட உறவுகள் இங்கேருந்து நாங்கள் விட்டு போக இல்லை,
எங்களுக்கான கடமை எங்களுக்கான உணர்வு இருக்கின்றதை கண்டிப்பாக காட்டணுமெண்டாக்கான இந்த பெரிய ப்ராஜெக்ட் உள்ள தான் வாழ்வாதார ப்ராஜெக்ட் உள்ள வந்து பப்ளிசிட்டி பண்ணல. பெரிய ப்ராஜெக்ட் வந்து எப்போவுமே பப்ளிசிட்டியாக தான் அதை நடக்கிறது. திரும்ப 2018 வந்து 17 நாங்கள் ப்ராஜெக்ட் செய்துட்டு போயிருக்கேன். 2018 நான் பெரிய மலையில் இனங்கண்டது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் உணவு உற்பத்தியை பற்றி ஒரு உணவு பழக்கம் அதில் வந்து நாங்கள் மேம்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. யுத்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 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 வேறொரு அரசுக்கு ஒரு ஒரு கட்டமைப்புகளை இருக்க மக்கள் கூடுதலான இயற்கை முறையில் வந்து செய்திருந்தார்கள். ஏனென்றா அதுக்கு பல ரீசன் வந்து கெமிக்கல் இந்த விலை கூடவே இருக்கும், அரச கட்டுப்பாடு இருந்தும் கேஸில் இருந்து எல்லாமே விலை கூடவே இருந்தது. அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே தங்களோட செயல்முறையில் மூலம் இயற்கை விவசாயத்துக்கான அடாப்ட் பண்ணியிருந்தார்கள். முற்றுமுழுதாக இல்லாட்டாலும் பெருமளவில் அடாப்ட் பண்ணியிருந்தார்கள். அதன் மூலமே அவர்கள் பெருமளவு விளைச்சல ஒரு தற்சார்பு நிலைக்கு அந்த ஒரு 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 20-30 வருடம் வந்து 20 வருடம் வந்தாலும் அது தற்சார்பு நிலைக்கு பழக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மரபு வழியில் போய் கொண்டிருந்தோம். யுத்தம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்புறண்டாக மாறுத்துறேன். எல்லாருக்குமே விளைச்சல், பணப்புழக்கம், காசு, எல்லாருக்குமே மணி தேவை என்றைக்க அந்த கடுமையான கெமிக்கல் வந்து வளர்ச்சிக்கும் கிருமி நாசிக்குமான கடுமையான கெமிக்கல் அடைக்க பழகி 2018 வந்து அதிகூடின அளவை நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடியமாக இருந்துச்சு. அதனால தான் எப்படி இந்த ஒரு ஒரு ஆர்கானிக்கில் இயற்கை விவசாயத்தில் தற்சார்பு நிலையை நோக்கி கொண்டு போகிறக்காண்டி இதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு ரோல் மாடல் ட்ரெயினர்ஸ் தான் தேவைப்பட்டது. ஓகே, இந்தியாவிலேருந்து நாங்கள் பாமியன் தலைமையிலான ஒரு 6 ஃபார்மர்ஸை கொண்டு வராங்க. சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு விஷயத்துலேயும் சிறப்பு தேவை, மண்புழு என்றால் மண்புழு, குழவி இழப்பு பண்ண குழவி இழப்பு அண்ட் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை 6 பேரை கூட்டி கொண்டு வந்து வடமாகாணம் முழுத்துல தொடர்ச்சியான ட்ரைனிங் வந்து கிராமப்புறங்கள், உமன்ஸு, அக்கராயன்குளம், மடு, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி யூனிவர்சிட்டி, அப்படி கிராமங்கள் தோறும் யாழ்ப்பாணத்துலேயே கிட்டத்தட்ட 4 இவெண்ட்டை வச்சுனாங்க. 4-5 இவெண்ட்டை வச்சுனாங்க. அப்போ வச்சதன் மூலம் மக்களுக்கு அது சமமான விழிப்புணர்வு நீண்ட காலத்துக்கு பிறகு அது போச்சுருந்தது. எப்படி அந்த நீங்கள் உற்பத்தி செய்கிற உணவை நீங்களாலே பார்க்கக்கூடிய மாதிரி அதில் அவர்களுக்கான அதை சரியான தெளிவூட்டல், எப்படியான ட்ரைனிங் உண்ட கூடுதலாக 1-2 ட்ரைனிங்கை தான் நாங்கள் அதில் வழங்கக்கூடிய மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதன் மூலம் பல இளைஞர்களை வடமாகாணத்தில் ஒன்றிணைத்து இயக்க வழி இயக்கம் அப்படியான அல்லது சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு முதலாவது ஒரு சீட்ஸ் ஒரு ஒரு விதியை நாங்கள் போட்டக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இலங்கையை பொறுத்தவரை தமிழர் பிரதேசத்தில் முதலாக தான் போட்டது. 2018 நாங்கள் வரைக்க எனக்கு ஆதரவளிக்கிற இளைஞர்கள் ஒருவரையும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கே இல்லை. இந்த மீட்டிங் நடக்கக்கு முதல்ல இல்லை தொடங்கக்கு முதல் என்னென்னா அப்போ இது சம்மந்தமான அவேர்னஸ் ஒரு நெட்ஒர்க் ஒருவர்கிட்டையுமே இருக்கே இல்லை. 2020 வந்து விழிப்புணர்ச்சி வந்து பரவலாகவே தெளிச்சது மாதிரி கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து தனது பொருளாதார நெருக்கடி காரணமாக உரங்களை இறக்குமதி செய்கிற தடை செய்து இம்மிடியேட்டாகவே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இயக்க விவசாயத்துக்குள்ளே போயிருந்தாலும் மக்கள் வந்து இயக்க விவசாயத்தின் மீதான ஒரு எதிர்நாட்டத்தை தான் கொண்டிருந்தார்கள். அது இளைஞர்கள் வந்து கூடுதலான இளைஞர்கள் வந்து விருப்பு இருந்தார்கள். அதே நேரம் இப்போ நுவரேலியா, ஹட்டன் போன்ற நாடுகள்லாம் இந்த மெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறது விவசாயத்தை, அப்போ அவைகள் வந்து கூடுதலான இன்னும் கெமிக்கலுக்கு அடை பண்ணியிருந்தது இப்படி செய்யலாம். அப்போ இலங்கை முழுத்தலாகவே தமிழ் பிரதேசங்களில் இந்த ஒரு பிளான் ஒன்றை பண்ணினோம். பட் இருந்தாலும் எங்களோட எதிர்பார்ப்புக்கு மேலால் நாங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணியிருப்போம், இவ்வளவு தான் வரும், இவ்வளவு விவசாயிகளை நாங்கள் சந்திக்கலாம், இவ்வளவு இடத்தை போகலாம்ண்டு. அப்போ ஹட்டனில் தான் நாங்கள் முதலாவது ஏர்போர்ட்டில் இறங்கி ஹட்டனில் தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். அப்போ நான் ஒரு 100-150 பேரை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் வந்தது வந்து 625 பேர். அன்றைக்கு அவர்களுக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். 625 ஹோலை விட்டு போகிறதுக்கே விருப்பமில்லாத தான் போனது. சில பேர் கண்ணின் மேலே சொல்லிச்சினோம் தங்களுக்கு இப்படி ஒரு மொழி சார்ந்த தமிழ் மொழியில் இப்படி ஒரு ட்ரைனிங் கிடைக்கவே இல்லையென்று. அதே மாதிரி தான் நுவரேலியா அவளையும் கிட்டத்தட்ட 350-400 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணது. கூடுதலாக பார்த்திங்கன்னா உமன்ஸ் தான், பெண்களை தலைமைத்துவமாக கொண்டு அல்லது பெண்கள் விவசாயிகளாக இருக்கிறது. ஈவன் கைக்குழந்தைகளோடய வந்திருந்தார்கள். என்ன நாங்கள் வெளியில் போங்க பிள்ளை அழைக்க சொல்லிக்கே அவர்கள் அந்தப்பட்டார்கள். என்ன இல்லை தாங்க எப்படியாவது இந்த நிகழ்வு கலந்து கொள்ளணும்னு வெரி எமோஷனலாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் போனால் அந்த 3 நாள் அவையோடு தங்கியிருந்தாங்க. அப்போ தங்கியிருக்கே தான் நான் இந்த கிராமங்களுக்கு விசிட் பண்ணக்கூடியமாக இருந்தது. நீங்கள் இங்கே செய்கிற தோட்டத்தை அவர்கள் அதை வீட்டு தோட்டம்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் இங்கே காணி எடுத்து பெரிய விவசாயம் செய்கிறத அவர்கள் அங்கே வீட்டு தோட்டம்னு சொல்கிறேன். அதை போன அப்புறம் தான் இவ்வளோ ஒரு வேனஸ் நான் இவ்வளவு தூரத்துக்கான மலையக நாலேஜ் கூட எனக்கு ஒரு பகுத்த அறிவு கூட எனக்கு இருக்கே இல்லை என்றுதான். நான் ஒரு கனடாவிலேருந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு மலைநாட்டுக்கு போயிருக்க இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது ஒரு அதிகமாக நான் கற்பனை செய்து பார்க்க விட அதிகமாகவே அங்கு நஞ்சு
ஊட்டப்பட்ட உணவை நான் அவங்க சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டிகிரி மர்டரையும் செய்கிறீங்க, செகண்ட் டிகிரி மர்டரையும் செய்ய. ஒன்று செகண்ட் டிகிரி மர்டர் வந்து அவள் எங்களை கொலை செய்யணும் நஞ்சு விட்டு. ஃபஸ்ட் டிகிரி மர்டர் வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நஞ்சை வந்து மரங்களுக்கு அடிக்க பழக்கிறீங்க. இப்போ நான் ஒரு கொன்றைக்க சில பேர் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஆழம் தெரியாமல் இயக்க விவசாயம் இங்கே சரி வருமா சரி வராதோன்ற கேள்விக்கு அப்பால் இயக்க விவசாயம் வந்து சரி வரும்ன்றதை விட நீங்கள் மருந்தடிக்கிற வேகத்தை பத்து லிட்டர் அடிக்கிறண்டா ஒரு லிட்டர் அடிக்கலாம், ரெண்டு லிட்டர் அடிக்கலாம், ரெண்டு லிட்டர் அடிக்கிறவன் வந்து இல்லாமல் போகலாம்ன்றதான். இப்போ நாம் வந்து முட்டு முழுதாக இதை தான் தீர்வண்டுமே சொல்லலை. நான் ஒரு 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 கமர்சியல் ஒரு கனடா போன்ற நாட்டில் எல்லா உணவு பொருளுமே ஆர்கானிக்காக எடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் எந்த பிள்ளையில சேவ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இப்படி ஒரு நாட்டை எப்படி ஒரு உணவு பஞ்சத்தை தீர்க்கலாம்ன்றதில் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே. அந்த இதில் நான் ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறது. இப்படியே எங்களோட பயணம் வந்து பர்டிகுலோ கிள்நொச்சி பர்டிகுலோவில் நடந்தது. பர்டிகுலோவில் கூடுதலான எதிர்பார்த்ததை விட முஸ்லீம் தவர்கள் தமிழ் மக்களை விட கூடுதலாக பங்கு பெற்றிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து தான் ஏழு பேரை கூட்டிக் கொண்டு எட்டு பேரை கூட்டிக் கொண்டு தான் வந்தது. ஆனால் எங்களுடைய ஆக்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொல்லாமல் வந்ததுன்றது அதுதான் ஒரு பின்னடைவு தான் இருந்தது. அவர்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவர்கள் நிறைய தங்களோட ஸ்டோரிஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மினால் தாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறது எவ்வளவு நாடு என்ஜிஓஸ்கள் வந்து தங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது சொன்னது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. பவுனியா திருவண்ணாமலை கொழும்பு ஆகிய இடங்களில் இருந்து ட்ரெயினில் வந்து கூட கிளிநொச்சி இவெண்டில் அட்டன் பண்ணியிருந்தார்கள். பிறகு நாங்கள் மன்னாரில் வந்து ஒரு ப்ரைவேட் இவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கள். அதாவது வீக்கேண்ட்ன்ற ஒரு அமைப்பு, கிட்டத்தட்ட 240 பேரை கொண்ட அமைப்பு, அதில் போரால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கொண்ட அமைப்பு. அவர்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்டை கொடுத்துருந்த 6 ஏக்கர் லேண்ட் தொடர்ந்தும் 4 ஏக்கர் லேண்டை ஒஃபர் பண்ணியிருக்கிறோம். அந்த லேண்ட் வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய லேண்டாக இல்லை. அதை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி செய்யலாம்ன்ற ஒரு சோயில் டெஸ்ட்டுக்காண்டி தான் போயிருந்தோம். அம்பாறையிலிருந்து இந்தியாவில் மன்னார் மட்டும் ஒரு 60 பேரை நாங்கள் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் ஒரு சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிற இயற்கை விவசாயத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு ட்ரெயினராக இருப்பினும் அல்லது ட்ரெயினர்ன்றதை விட அவர்கள் ஒரு முன்மாதிரியாகவும் இன்னும் அவர்கள் மற்றாக்களை இழுத்து கொண்டு போகிறவுக்கு கொடுத்தோம்னா இருப்பினம் நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்தும் நாங்கள் இதுக்கெல்லாம் பயணிக்க வேண்டி கிடக்காது. இந்த கோரிக்கை சில இடத்துல இல்லை. இப்போ நுவரிலே அடலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்து தங்களோட இதை விட்டுட்டு போங்க ட்ரெயினை தாங்க சாப்பாடு கொடுத்து பார்க்குறோம் தங்களை எங்கட விட்ட வச்சு இன்னும் ஒரு 5 நாள் ட்ரெயினிங் தான் அவங்க கேட்டது. அதுக்காக நானும் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய வேறு இருந்தது நான் திருப்பி அனுப்புவேன்ன்றது வாக்குறுதி கொடுத்தேன். அந்த நம்பிக்கையோடு தான் போகிறேன். அந்த கவலையோடு தான் இந்த நாட்டை விட்டு திருப்பி போகிறோம். திருப்பி நாங்கள் உழைச்சி கொண்டோ அல்லது திருப்பி டபுள் வேலை பார்த்துக்கொண்டோ அல்லது அந்த சமூகத்தை கேடிய சமூகத்தை பின்னால் எனக்கு பின்னால் திரட்டி கொண்டோ மீண்டும் வரத்தான் போகிறோம். இதுக்கு முடிவாக என்ன சொல்கிறேன்டா, ஒவ்வொரு முறை வரைக்கும் சூரன் ஒவ்வொரு தலையை மாட்டிக்கொண்டு வர மாதிரி தான் புதுசாக தான் நீங்கள் எங்களை சமூகத்தை பார்க்குறீங்க. அது புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரையும் இந்த யாழ் சமூகமோ அல்லது வடமாகாண சமூகமோ அல்லது கிழக்கு மாநில இப்போ தமிழ் பிரதேசங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியலி ஸ்பான்சராக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை விட்டு கண்டு உங்களுக்கு எங்களோட கடமை உணர்வோட எங்களோட சகோதரங்களா எங்களோட மண்ணுக்காக எங்களோட நிலத்துக்காண்டி எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நேரத்தை எங்களோட உழைப்பை ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் வர்றோம். அப்போ நீங்கள் புது முகங்களாங்களை ஃபேஸ் பண்ணாமல் அதே உணர்வோடு இந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு உங்களோட தேவையாக இருக்கின்றது. இங்கேத்த இளைஞர்கள் இந்த இங்கேத்த கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆதரவு தொடர்ச்சியாக தேவையாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக அதுதான் ஈஸியான வழியாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் இந்த இவ்வளவு விவசாயிகளையும் கிட்டத்தட்ட 1200 விவசாயிகளை நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக. அப்போ இவ்வளவு விவசாயிகளையும் கொண்டு வர்றதுக்கான பெருமளவான பொருட்செலவையும் பொருளாதார செலவையும் செலவழித்து தான் நான் இவ்வளவு பேரையும் கொண்டு வந்திருக்கிறேன். கனடாவில் வந்து நான் ஒரு தனி மனிதனாக இங்கே ப்ராஜெக்ட் செய்யணும்ன்ட்டு நான் ஒரு காலமே யோசித்ததில்லை. நாங்கள் அங்கே மக்களை திரட்டி அவர்களை ஒர்க் பண்ண வச்சு அவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஹெல்த் ஈக்குருவி ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் வச்சோ அல்லது அதுக்கு முதல் வந்து ஈக்குருவி நைட் அண்ட் ப்ரோக்ராம் வச்சோ சின்ன சின்ன அந்த மக்கள் ஒரு மயப்படுத்தப்பட்டு தான் இங்கே உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அது அவர்களுக்குள்ள காசு சரியாக வந்துச்சோ வரையிலையோ எல்லோரும் கான்ட்ரிபியூட்டும் பண்ணிச்சினமோன்றது அது ஒரு இங்கே ஒர்க் பண்ணுறவோட அங்கே பல மடங்கு கஷ்டப்பட வேண்டும். ஏன்னா அது எங்களோட வாழ்நாள் லைஃப் ஸ்டைலையும் வந்து பெருமளவில் பாதிக்குது. அங்கத்த மக்களை வந்து இங்கேத்த உணர்வை இங்கேத்த தாயகத்து இந்த கடமை உங்களுக்கு இருக்கின்றதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் சுட்டி காட்டுறதுக்கு வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்கள் கணக்கு லூஸ் பண்ணுறோம். அதையும் மீறி இங்கே நாங்கள் அதை திரட்டி கொண்டு அந்த அன்பை திரட்டி கொண்டு அந்த 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 நோக்கத்தை திரட்டி கொண்டு பணத்தை அல்ல முதலாவது இந்த பணம் எங்களோட சப்போர்ட்லேயும் இருக்குது அவர்களை திரட்டுறதுக்கான எங்களோட உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அவ்வளோத்தையும் திரட்டி கொண்டு வந்து இங்கே வரும்போது
இங்கே வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸாக எதிர்பார்க்குறது இங்கேத்த மக்கள் அந்த ஆதரவு வந்து எப்போவுமே எங்களை ஒரு ஃபினான்ஷியலி ஸ்பான்சராக தான் அதை இந்த சமூகம் பார்க்குது. அப்போ இந்த சமூகத்தில் பற்றுறுதியோடு இந்த நாட்டு இந்த கடமை உணர்வோடு வர்றாக்கள் இந்த எண்ணிக்கை தான் அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தொடர்ச்சியாக வருவார்கள். அப்போ அவர்களை எப்படி பயன்படுத்தணுமோ இல்லை பயன்படுத்துகிறன்றதை விட அவர்கள் இந்த உறவை பேணுதல் அவர்களோட சேர்ந்து போய் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க அமைப்புகளோ அல்லது இங்கே இருக்கிற சமூக அரசியல்வாதிகளோ அல்லது இங்கே இருக்கிற சாதாரண சமூக நோக்காக சிந்திக்கிற எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கணும் அதை நோக்கி வரணும் என்றுதான் நம்பிக்கை இருக்குது. அதுதான் ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்குது.